வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோஸ் எதை பற்றினா, அந்த ஃபோர்த் டைமென்ஷனை பற்றி பேசுங்க ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமென்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். டைமென்ஷனை பற்றி பேசுகிறது பெரிய கான்ட்ரவர்சியோ ப்ரோ? அப்படி ப்ரோ, அப்படி ப்ரோ, அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ மேட்டர் தான், ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்றது என்னென்னா காலம். இந்த டைம் தான் அந்த ஃபோர்த் டைமென்ஷன். இந்த 3D நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, தேர்ட் டைமென்ஷன் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நம்ம நீங்கள் நாங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இங்கே வந்து நீங்கள் முன்னோக்கி போவீங்க, பின்னோக்கி போவீங்க, மேலே போவீங்க, கீழே போவீங்க. ஃபோர்த் டைமென்ஷனில் எங்கே போவீங்கன்னா டைமையே மாற்றுவீங்க. காலத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வர முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இந்த உடம்பு வச்சு சகோ அப்படின்னு கேட்பீங்க. அந்த உடம்பு வச்சு செய்யணும்னா நீங்கள் அதுக்கு ஹையர் டைமென்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உடம்போட போக முடியும். ஏன்னா உடம்பு அந்த டிஎன்ஏ அந்த செல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்னும் ஹையர் டைமென்ஷனுக்கு போகணும். அப்புறம் தான் அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம சோலை வச்சு போக முடியும், அப்போ போக முடியும், இப்போ பார்த்துட்டு வர முடியும். நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சித்தர்கள்லாம் மெடிடேட் பண்ணும்போது தான் நிறையா கற்றுட்டு வந்துட்டு இங்கே எழுகுவாங்க உழைச்சி உடையா. ஸோ அது இப்படி தான் நடத்தியிருக்காங்க. ஃபோர்த் டைமென்ஷனில் போய் உடம்பு விட்டு வெளியே போகுதில்ல, ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பை தூக்கத்தில் இருப்பீங்க, இங்கே தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் உடம்பு விட்டு நீங்கள் வெளியே இருப்பீங்க. ஐ மீன் செத்துருப்பீங்க. இங்கே உடம்பு உயிரோடு தான் இருக்கும், வெளியே வரப்போ நீங்கள் செத்துருப்பீங்க. நார்மலாக நீங்கள் இறந்தீங்கன்னா திருப்பி உள்ளே போக முடியாது. இப்படி இறந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து திருப்பி நீங்கள் எழுதி வச்சு ஒரு ஞானியாக மாறலாம். அது ஞானியெல்லாம் கிடையாது, இருக்குது, இங்கே இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம புதுசாலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது, இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான் மேட்டர். பல பேர் சொல்லுவாங்க, நான் ஞானி, நான் கடவுளின் தூதன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, அங்கே இருக்குது ஆல்ரெடி. அதை போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட தெரியாத மக்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த மக்கள் இவங்களை கடவுளாக பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, அதுதான் என் பிரச்சனையே. இதனால தான் பல கடவுள்கள் இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம், கும்பிட்டுருக்கோம். அந்த கடவுள்கள்லாம் அந்த டைமிங்கில் சாதாரணமாக இப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கதான். அவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லும் போது அந்த காலத்து மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல, இவர் என்னென்னமோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான் இவர் ஒரு கடவுள் போல் அப்படின்னு நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் காலத்தை பயன்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இப்போ 3D நம்ம வாழ்ந்துட்டுருக்குமா, இந்த ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ஒரு எண்டு இருக்கா, இங்கேருந்து இங்கே போக முடியும், இங்கேருந்து இங்கே வர முடியும். இதே மாதிரி ஃபோர்த் டைமென்ஷனில் இங்கே ஒரு புள்ளி, ஐ மீன் இந்த தேர்ட் டைமென்ஷனில் ஒரு புள்ளி, வேறு எங்கே வேணால் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு வர முடியும். இடையில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களில் நீங்கள் முன்னாடி பாஸ் ஃபார்வர்ட், பேக் ஃபார்வர்ட் இப்படின்னு பண்ணிட்டு பார்க்க முடியும். இந்த ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்களா, அந்த மாதிரி பண்ண முடியும். இறந்த காலம், கடந்த காலம், இறந்த இப்படிலாம் பார்க்க முடியும். அதுதான் இந்த ஃபோர்த் டைமென்ஷன். இந்த ஒரு மேட்டர் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப லோக்கலாக ரொம்ப ராவாக சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஃபார்முலா அப்படிலாம் நான் பேசாமல் சும்மா காமனாக ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு, எனக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஃபோர்த் டைமென்ஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறையா பேசலாம், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காலத்தில் நம்ம வளைஞ்சு போக முடியும். ஃபோர்த் டைமென்ஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றியோ, ஐ மீன் ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட மாட்டீங்க, செத்து போன விஷயத்தை வச்சு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, ஐ மீன் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களால் அங்கே போய் அதை மாற்றவும் முடியும், மேலே போய் அதை வேறு மாதிரி விஷயத்தை திணிக்கவும் முடியும். அது பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபோர்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண யாருமே அதை பண்ண மாட்டாங்க, அது போக்கில் போவாங்க. அதுதான் ஞான நிலை, தெய்வ நிலை, என்ன வேணால் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ரூல் இருக்குது, ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. எப்படி நம்ம 3D டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, சட்டத்திட்டம் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துலேருந்து தொடச்சி எறியப்படுவீங்க. ஏன்னா மேலே இருக்காங்க பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா கைத்தட்டி பரவாயில்லடா, நம்ம உருவாக்குற இந்த புழு எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கு பாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க, உங்களை தூக்கி என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. ஆனால் சட்டத்திட்டங்களை மீறினீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ரப்பர் ஒன்று எடுத்து போய் அழிச்சு விட்ருவாங்க, முடிஞ்சு வச்சு. இல்லை உங்களை அந்த ஆக்சஸ் பண்ணுற விஷயத்த இப்படியே பிடிச்சி கட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் நீ அங்கே ஆக்சஸே பண்ண முடியாது, கனெக்டே பண்ண முடியும். நீ கனெக்ட் பண்ணால் தானே மைனே கால் வந்து அங்கே கனெக்ட் ஆனால் தானே அடுத்த நம்பர் பேச முடியும், இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆனால் தானே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்ருவாங்க, இல்லை இதை சுற்றி விட்ருவாங்க. அப்போ தான் நீங்கள் பைத்தியமாகிட்டு நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கடவுள்லாம் இல்லை, பொய், பேர், பிராடு, பித்தலாட்டம் அப்படின்னு பேச வச்சுருவாங்க. இதான் மேட்ரு. சரி ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து வீடியோ போடாத காரணம் ஒன்று சொல்லணும்ல, ரெண்டு நாளாக வீடியோ போடலை. இந்த வீடியோமே எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபோன் வந்து நமக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, டிஸ்பிளே முடிஞ்சிருச்சு. ஸோ டிஸ்பிளே மாற்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ மாற்றின பிறகு தம்ப்நெயில் பண்ணி போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இல்லை மூணு நாளுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க. நான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். 5th டைமென்ஷனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட்டா கோடி எல்லாத்தையும் நம்பி நல்லது பண்ணுற முரட்டு பையன், அன்பு தனக்கு என்ன வேணுமோ அது எப்படியாவது சாதிக்கிற புத்திசாலி, இப்ப மொரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்னா சேர்ந்த மொத்த உருவமா நிக்கிறான் மாறும்.